மே மாதம் 1957ல லைஃப் மேகசின்ல ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருந்தாங்க. அதுல கேரளா ஒரு சிறிய மற்றும் ஏழ்மையான இந்திய மாநிலம்னு குறிப்பிட்டிருந்தாங்க. 1964ல த நியூயார்க் டைம்ஸ் என்கிற ஒரு நியூஸ் பேப்பர்ல கூட கேரளாவுடைய பஞ்சத்தை பத்தி எழுதியிருந்தாங்க. இந்திரா காந்தி கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கேரளாவுக்கு தேவையான அரிசி கிடைக்கிற வரைக்கும் நான் நெல்லு சோறே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த கிராஃபை பாருங்க. இதுல மொத்த இந்தியாவோட தனிநபர் வருமான அடிப்படையில கேரளாவோட தனிநபர் வருமான வளர்ச்சியை பாருங்க. 1970களில் 80களில் கேரளாவோட வருமானன்றது இந்தியர்களுடைய ஆவரேஜ் வருமானத்தை விட 20% குறைவா இருந்துச்சு. ஆனா 90களுக்கு பிறகு இந்த நிலம் அப்படியே மாறி இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிச்சது. 2012ல இருந்து லேட்டஸ்ட் அவைலபிள் டேட்டாவை பேஸ் பண்ணி பார்க்கும்போது கேரளாவில் வறுமையில இருக்கிறவங்களுடைய ரேட்டிங் அப்படியே நாட்டிலேயே ரொம்ப குறைவா மாறி இருக்கு. ஸோ எப்படி இதை கேரளா பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஸ்டேட்ல முதல் முறையா ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு அந்த கவர்மெண்ட் பவருக்கு வந்தாங்க. நாங்க அற்புதங்கள் ஒன்றும் செய்ய போவதில்லை என்றதுதான் அந்த உறுதிமொழி. இப்படி வந்தவங்க தான் இந்தியாவிலேயே மற்ற மாநிலங்களை விட மோஸ்ட் டெவலப்டு மாநிலமா அதை முன்னேற்றி இருக்கிறாங்க. இந்த சுவாரஸ்யமான வரலாற்றை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், கடையில விற்கிற துணிகளோட ரேட்டை விட கம்மி ரேட்ல உங்களுக்கு துணி வேணுமா? அதுவும் தரமான துணி காம்போ ஆஃபர்ல கொட்டி கிடக்குது. சென்னை அம்பத்தூரை சேர்ந்தவங்க இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் ஒரு போன் கால் பண்ணுங்க, துணிகளை அள்ளிக்கிட்டு போங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அவங்களுடைய கான்டாக்ட்ஸ் இருக்கு, பயன்படுத்திக்கங்க. கேரளாவோட வளர்ச்சிக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருப்பாங்க, அதனாலதான் இப்படி ஒரு வளர்ச்சி வந்திருக்குன்னு நம்ம யோசிச்சிருப்போம். ஆனா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் அவங்களுடைய கல்விக்கும் மருத்துவத்துக்கும் மட்டும்தான் அதிகம் பயன்படுத்தினாங்க. எக்ஸாம்பிளா 1980களில் இந்தியாவில் மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது கேரளா அவங்க பட்ஜெட்டை கல்விக்கும் மருத்துவத்துக்கும் மட்டும்தான் அதிகமா யூஸ் பண்ணாங்க. இதுல இந்த மாற்றத்துக்கெல்லாம் மெயின் ரீசன் என்னதுன்னா, கேரளாவோட எஜுகேஷன் பில் தான். 1957ல கேரளாவோட கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் அதிகாரத்துக்கு வந்ததுமே இந்த பில்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பெரும்பாலான கேரளா ஸ்கூல்ஸ் எல்லாம் பிரைவேட் ஸ்கூலா இருந்துச்சு. அங்க டீச்சருங்களுக்கு மிகவும் குறைவான சம்பளம் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த பிரச்சனையை சரி பண்ற மாதிரி 1957ல வந்த பில் பிரகாரம் பிரைவேட் ஸ்கூல்ஸ் டீச்சருக்கும் கவர்மெண்ட் சம்பளம் கொடுத்து ரன் பண்ண வச்சாங்க. இந்த மாதிரியான ஸ்கூல்ஸை தான் எய்டட் ஸ்கூல்னு சொல்றோம், அதாவது அரசு உதவியோடு இயங்கும் பள்ளி. இந்த மாதிரியான காரணங்களால தான் ஆவரேஜ் இந்தியர்களை விட கல்வியிலும் மருத்துவத்திலும் கேரளா முன்னிலைக்கு வந்தாங்க. இன்ஃபேக்ட் 1999லாம் சராசரி மனிதனுடைய வாழ்நாட்கள்ல, அதாவது வயதின் அடிப்படையில கேரளா மற்ற மாநிலங்களை காட்டிலும் ஏன் சவுத் கொரியா சீனாவை விட அதிகமான வாழ்நாள் உள்ளவங்களா இருந்தாங்க. ஆனா இந்த விஷயம் எல்லாம் ஏதோ சுதந்திரத்துக்கு பிறகு அவங்களுக்கு வந்தது இல்ல. இந்த விஷயத்துல திருவிதாங்கூர், கொச்சி இங்கெல்லாம் மன்னராட்சி நடந்த காலத்திலேயே இவங்க ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்கிறாங்க. கேரளான்னு ஒரு பிளேஸ 1956ல தான் ஃபார்மேஷனே பண்றாங்க. எதை வச்சுனா, பழைய அரசாட்சியில இருந்த திருவிதாங்கூர், அப்புறம் கொச்சி, பிறகு பிரிட்டிஷ்காரங்க ரூல் பண்ண மலபார் டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மாநிலமா ஃபார்ம் பண்றாங்க. ஏன்னா அங்கெல்லாம் இவங்க காமன் லாங்குவேஜா மலையாளம்ன்ற ஒரு மொழியை பேசிட்டு வராங்க. இதுல நம்ம இந்த திருவிதாங்கூரை பத்தி பார்த்தோம்னா, முன்னாடி சொன்ன அந்த மூன்று பிராந்தியங்கள்லயே இது ரொம்ப வளர்ச்சி அடைஞ்ச ஒரு பிராந்தியமா இருந்துச்சு. 1867லாம் திருவிதாங்கூர் ஆட்சி மிகவும் வலிமையான ஒன்னா இருந்துச்சு. இந்தியாவுக்கான பிரிட்டிஷ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் என்ன சொன்னாங்கன்னா, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுல திருவிதாங்கூர் ஒரு முன் உதாரணமா ஒரு மாடல் நேட்டிவ் ஸ்டேட்டா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. திருவிதாங்கூர்ல கல்வி வளர்ச்சி ஏற்பட்டதுல ரெண்டு ஃபேக்டர்ஸ்கள் முக்கியமா ரோல் பிளே பண்ணிருக்கு. ஒன்னு, அந்த கவர்மெண்ட் மிக திறமையா நிர்வாகம் பண்ணிருந்தாங்க. எடுத்துக்காட்டா 1904ல தாழ்த்தப்பட்ட சாதியினருக்கான ஆரம்ப கல்விக்கான முழு செலவையும் திருவிதாங்கூர் அரசே ஏத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சில கல்வியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, திருவிதாங்கூர் அரசு தான் மாற்றத்தை கொண்டு வந்த மாதிரி சும்மா எக்ஸாஜரேட் பண்ணி அடிச்சு விடுறாங்க அப்படின்ட்டு ஆர்கியூ பண்றாங்க. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, 19ஆம் நூற்றாண்டுல இந்த திருவிதாங்கூர் கவர்மெண்ட் தாழ்த்தப்பட்ட சாதியினருக்கும் பெண்களுக்கும் ஒன்னத்தையும் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கெல்லாம் பதிலா பல சமூக சீர்திருத்த இயக்கங்களும் கிறிஸ்துவ மிஷினரிஸ்களும் தான் இந்த மாற்றத்துக்காக பாடுபட்டதா சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் என்ற சீர்திருத்த இயக்கங்கள் தான் தாழ்த்தப்பட்ட சாதிய மக்களோட படிப்புக்காக உதவி இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த மிஷினரிஸ் எல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாம் கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லண்டன் மிஷினரி சொசைட்டி ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்கூல்களை கட்டி கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த லண்டன் மிஷினரி சொசைட்டிக்கு பின்னால இந்த ஸ்கூல்ஸை ரன் பண்றதுல பண பிரச்சனை வந்தபோது அப்ப கவர்மெண்ட் தான் ஸ்டெப் எடுத்தாங்க. அதோட அவங்களுக்கு பினான்சியல் சப்போர்ட்டும் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரி, இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு மூன்று காரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஒன்னு, கவர்மெண்ட் பினான்சியலா சப்போர்ட் பண்ணிருக்கிறாங்க, அந்த ஸ்டேட்ல எஜுகேஷன் விஷயத்துல அதிக கவனம் செலுத்தி இருக்கிறாங்க. ரெண்டாவது, இந்த மாதிரியான ஸ்கூல்ஸுங்களுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணதால தாழ்த்தப்பட்டோர் வளர்ச்சிக்கான ஸ்கூல்ஸ் உருவாக்கப்பட்டுச்சு. அதே சமயம் கவர்மெண்ட் உயர் ஜாதியினருக்காக பெருமையாக ஸ்கூல் ரன் பண்றத விரும்பல, என்கரேஜும் பண்ணல. இதனால திருவிதாங்கூர்ல இருக்கக்கூடிய உயர் ஜாதியினர்கள் அரசாங்கத்தோட ஆர்கியூ பண்ணாங்க, நீங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்குன்னே ஸ்கூல் ஓபன் பண்றீங்க, இதனால நீங்களே அவங்களை ஒதுக்குற மாதிரி இருக்கு, இப்படி இருந்தா எப்படி அவங்க பொது சமூகத்தோட கலப்பாங்கன்னு கேட்டாங்க.
மூணாவது கேரளாவில் தாழ்த்தப்பட்ட சாதியினர் பலர் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறி இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு ஈஸியா படிக்கிற சான்ஸ் எல்லாம் கிடைச்சது. இப்படி கல்வியோட தேவை அங்க இருந்ததால அரசாங்கமும் புதுசா ஸ்கூல்ஸ் கட்டுறதை விட்டுட்டு இந்த கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ்களுக்கு ஈஸியா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இப்படிலாம் செஞ்ச பிறகு கேரளாவில் சாதிய பாகுபாடு குறைஞ்சிடுச்சா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல, இன்னமும் அதிகமா தான் இருந்துட்டு இருந்துச்சு. இதனால இந்த சாதிய பாகுபாட்டை ஒழிக்கிறதுக்காக டாக்டர் மிட்சல் திருவிதாங்கூர்ல ஒரு எஜுகேஷன் கோட இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ஃபார் எக்ஸாம்பிள், 1891 இருந்து 92 இந்த காலகட்டத்தில் தாழ்த்தப்பட்ட சாதியினராக கருதப்படக்கூடிய இந்த ஈழவர்கள்ல 2.1% பேரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாங்க. அந்த மொத்த 16% மக்கள் தொகையில இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் ஈழவர்கள் மாதிரியான தாழ்த்தப்பட்ட மக்களோட கல்வி வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியா இருந்துச்சு. அதோட 1931 இந்தியாவில் கொச்சியும் திருவிதாங்கூரும் அதிக கல்வி அறிவு பெற்றவர்கள் பகுதியாக மாறிட இந்த எஃபர்ட் ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. இப்படி இந்த கல்வி அறிவு வளர்ச்சியால இங்க நிறைய அட்வான்டேஜ்கள் உருவாயிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இதுல ஒண்ணு கீ அட்வான்டேஜா எது இருக்குன்னா, த ஃபினான்சியல் லிட்ரஸி, பணம் சம்பாதிக்க உதவுற மாதிரியான கல்வி. அந்த மாதிரி ஒரு ரிசர்ச் ஃபவுண்டேஷன் பண்ண ஆய்வுல கேரளாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் ஒண்ணு இல்ல. அதாவது அங்க அதிக பர்சன்டேஜ் ஆன பெண்கள் சொந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க, அதை சுயமா மேனேஜ் பண்றாங்க. ஏன்னா பணத்தை மேனேஜ் பண்ற திறமைன்றது நம்ம எல்லாருக்கும் மிகவும் அவசியமான ஒண்ணு. அதாவது ஒரு சர்வே படி நியர்லி 76% இந்திய இளைஞர்களுக்கு பினான்சியல் கான்செப்டே புரியல, அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்ற விஷயமே உங்களுக்கு புரியலன்னு தெரிய வந்திருக்கு. அதே போல இன்னொரு சர்வேல என்ன தெரிய வந்திருக்குன்னா, 72% இந்தியர்களுக்கு பினான்சியலா எப்படி ஃப்ரீடமா இருக்கணும், எப்படி அச்சீவ் பண்ணணும், எதுல இன்வெஸ்ட் பண்ணணும் என்ற ஒரு அவேர்னஸ் கூட இல்லாம இருக்காங்கன்ட்டு தெரிய வந்திருக்கு. 1865 திருவிதாங்கூர் மகாராஜா என்ன சொன்னார்னா, மருத்துவ சேவையை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும், அதுதான் என்னோட ஆம்பிஷன் அப்படின்னு சொல்லிக்கிட்டாரு. இப்படி திருவிதாங்கூரையும் கொச்சியையும் ஆட்சி பண்ணவங்கெல்லாம் அங்க பணியாற்றிய பணியாளர்களுக்கும் கைதிகளுக்கும் ஸ்டூடெண்ட்டுகளுக்கும் நோய் தடுப்பு ஊசிகளை கட்டாயமா வழங்கினாங்க. இதுக்காகவே கவர்மெண்ட் பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாத்தையும் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டாக்டர் மேரி பூனம் லுக்கோஷி அவங்கள திருவாங்கூருடைய ஃபர்ஸ்ட் சர்ஜன் ஜெனரலா அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரியான நடவடிக்கையால பல வகைப்பட்ட நோய்களால பலர் இறந்து போறதெல்லாம் குறைய ஆரம்பிச்சது. இந்த மாதிரியான மருத்துவம் அப்புறம் கல்வி சீர்திருத்தம் எல்லாம் திருவிதாங்கூர்லயும் அதே போல கொச்சியிலயும் பார்க்க முடிஞ்சது. அது மேலும் பரவலா வளர ஆரம்பிச்சது. ஆனா நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி திருவிதாங்கூர் அப்புறம் இந்த கொச்சியில இருந்த மாதிரியான ஒரு வளர்ச்சியான நிலைமை மலபார்ல இல்ல. அங்க பிரிட்டிஷ் ஆட்சியில பசி பட்னி ஏழ்மைன்னு தான் பார்க்க முடிஞ்சது. பின்தங்கிய அரசியல் பொருளாதார நிலைமைகள் மோசமான கல்வி கொள்கைகள் அங்க பின்பற்றப்பட்டுச்சு. ஆனா சுதந்திரம் அடைஞ்சிட்ட பிறகு மலபாரும் மற்ற கேரள பகுதிகள் போல மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க ஸ்டேட் கவர்மெண்ட் நல்ல முறையில ஒர்க் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. இதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னதுன்னா, கம்யூனிஸ்ட் கவர்மெண்டால கொண்டு வரப்பட்ட அந்த நில சீர்திருத்தம் தான். 1957 ஆரம்பத்துல அப்புறம் 60களுக்கு பிற்காலத்துல இவங்களோட முயற்சியால கேரளாவில நிலமற்றவர்களோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சது. இதனாலதான் கேரளா மாடல் என்றது ஒரு யூனிக்கா பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா கேரளா ஒரு பணக்கார மாநிலமா மாறுறதுக்கு முன்னாடி அவங்க முதல்ல மருத்துவத்திலும் கல்வியிலும் தான் தன்னிறைவு அடைஞ்சாங்க. இந்த ரெண்டு கல்வியாளர்கள் கூட கேரளாவை மாரலி சுப்பீரியர் சாய்ஸ்னு சொல்றாங்க. அதாவது சூப்பரா வாழ்றதுக்கு ஏற்ற இடம் கேரளா அப்படின்றாங்க. ஏன்னா ஹெல்த்துக்கும் எஜுகேஷனுக்கும் அதிக முக்கியத்துவம் தராங்க. வாடிக்கையாளர்களுக்கும் தனியார் பிசினஸ்மேன் அதாவது என்டர்பிரனர் வரைக்கும் லாபம் கிடைக்கிற போல வழி செய்து தராங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கேரளாவோட பொருளாதார வளர்ச்சியில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு பின்னாடி நிறைய இஷ்யூஸ்கள் எல்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் கேரளா ஃபேஸ் பண்ணிட்டு தான் வராங்க. அதுல ஒண்ணுதான் அன்எம்ப்ளாய்மெண்ட், அதாவது வேலை வாய்ப்பின்மை. 1987-88 காலகட்டத்துல கேரளாவில இருந்த வேலை இல்லா திண்டாட்டம் மற்ற ஆவரேஜ் இந்தியர்களை விட கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகமா இருந்துச்சு. இதுக்கு முக்கிய காரணம் என்னதுன்னா, கேரளாவில இருக்கக்கூடிய ஸ்ட்ரிக்டான தொழிலாளர் சட்டமும் அந்த ரெகுலேஷன்ஸும் தான். அதோட அங்க இருக்கக்கூடிய லேபர் யூனியன்ஸுகளுக்கு அதிக பவர் இருக்கும். ஆனா கேரளாவோட லேபர் யூனியன்ஸோட பவர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பல உதாரணங்கள் இருக்கும். அதுல ஒரு உதாரணத்தை பார்ப்போம். உதாரணத்துக்கு, நீண்ட காலமா நோக்கு கூலி என்ற முறை அங்க பின்பற்றிட்டு வந்தாங்க. அங்க இண்டஸ்ட்ரியல் மெட்டீரியல்ஸ் தூக்குறதுக்கான கூலி எவ்வளவுன்னு லேபர் யூனியன்ஸ் தான் டிமாண்ட் பண்ணுவாங்க. அந்த பகுதியில நீங்க மெஷின் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல ஆள் வச்சுக்கிட்டாலும் சரி, பாதி வேலையை மெஷின் செஞ்சாலும் ஆனா கூலின்னு ஒரு லேபருக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரே சமமான கூலியை தான் கொடுக்கணும். இப்படி அங்க யூனியன்ஸோட பவர் மட்டும் இல்லாம அங்க பொருளாதார விஷயத்துல மாநிலத்தோட கட்டுப்பாடு ரொம்ப அதிகமா இருந்துச்சு. இதனால அங்க புதிய இனோவேட்டிவான விஷயம் மாநிலத்துல வர முடியலன்றதால அங்க வேலை வாய்ப்பும் அதிகமாகறது இல்ல. இப்படி அந்த மாநிலத்தோட அதிகாரமும் யூனியன்ஸோட அதிகாரமும் அங்க நடக்கிற பிசினஸ்க்கு டிஃபிகல்ட்டா மாறிடுது. 2009 வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட் படி இந்தியாவில் பிசினஸ் பண்றதுக்கு ரொம்ப கடினமா இருக்கக்கூடிய 17 சிட்டிகள்ல கொச்சியும் இருக்கு. அந்த சிட்டில பிசினஸ் பண்றதுக்கு வேண்டிய பில்டிங், பர்மிட், அப்ரூவல்னு இப்படி எல்லாத்துக்கும் 210 நாட்களுக்கு மேல டைம் ஆகிடுது. இதுவே நீங்க ஹைதராபாத்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு 80 நாட்கள்லயே நீங்க பிசினஸா ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
அடுத்து பார்த்தோம்னா இது ஒரு பெரிய சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் இல்ல. கேரளாவுல ஃபாரின் இன்வெஸ்ட்மென்ட் வர்றதுன்றது ஒரு பெரிய ஸ்ட்ரகிளான ஒன்னு. கேரளாவுல ஸ்டேட் இன்கம் ஏன் நீண்ட காலமா தேக்கம் அடைஞ்சிருக்குன்றதுக்கு இந்த சிக்கலும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. ஆனா 80களுக்கு பிறகு இதுல சிறிய மாற்றங்கள்லாம் நடந்திருந்தது. அது என்னதுன்னா 1970களுக்கு பிறகு மிடில் ஈஸ்ட் நாடுகள்ல அதிக வேலை வாய்ப்பு கிடைக்க ஆரம்பிச்சது. இது கேரளாவுக்கு நல்ல அட்வான்டேஜா மாறிடுச்சு. இவ்வளவு காலம் கல்விக்கும் மருத்துவத்துக்கும் செலவு பண்ணதுல நல்ல பலன் அப்பதான் கிடைக்க ஆரம்பிச்சது. அதே போல மலையாளிகள் வெளிநாடுகள்ல சேல்ஸ்மேன், டிரைவர், கேஷியர் அப்புறம் இன்ஜினியர்ன்ட்டு நிறைய பேர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. 2018ல் நியர்லி 14% தொழிலாளர்கள் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல ஒர்க்கிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு ஆய்வுல என்ன தெரிய வந்துச்சுன்னா வெளிநாடுகள்ல இருந்து பணம் அனுப்பப்பட்டு அதை ரிசீவ் பண்ற குடும்பங்கள் அதிகமா கேரளாவில் இருக்குன்னு தெரிய வந்தது. இதனால அவங்களுக்கு பணம் சேர்த்து வைக்க முடிஞ்சது, அதிக சொத்துக்கள் வாங்க முடிஞ்சது, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை லேண்ட்ல, எஜுகேஷன்ல, ஹெல்த்லன்னு யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி வெளிநாட்டு வேலை சம்பளம் தான் கேரளாவோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல ஒரு இம்பார்ட்டன்ட் சோர்ஸா மாறி போயிடுச்சு. அதே போல இந்த வெளிநாட்டு வருமானம்னு இல்லாம கேரளாவில் விவசாயம் நல்ல பெனிஃபிட்டட் இன்கம் தரக்கூடிய ஒன்னா இருக்கு. இந்தியன் கவர்மெண்டோட டேட்டாவை வச்சு பார்க்கும்போது சக இந்தியர்களை காட்டிலும் கேரளாவில் ஆண் தொழிலாளர்களுடைய கூலி டபுள் ரேட்டா இருக்கு. அதனாலதான் மற்ற மாநிலங்களான ஒரிசா, வெஸ்ட் பெங்கால், பீகார் அப்புறம் ஜார்க்கண்ட் விவசாய தொழிலாளர்கள் எல்லாம் கேரளாவுக்கே வேலைக்கு போறாங்க. சரி, ஏன் கேரளாவில் விவசாயிகளுக்கு கூலி அதிகமா தராங்க? இதுக்கு முதல் காரணம் என்னதுன்னா அங்க தொழிலாளர் பற்றாக்குறை உண்டாகிடுச்சு. ஏன்னா மலையாளிகள் பலரும் சம்பாதிக்க மிடில் ஈஸ்ட்டுக்கு போயிட்டாங்க. ரெண்டாவது காரணம் என்னதுன்னா கேரளாவில் ஒரு குறிப்பிட்ட பணப்பயிர் மட்டும்தான் விவசாயம் பண்ண முடியுது. 2015-16 மட்டும் கேரளாவுடைய விவசாயத்துல தேங்காய் அப்புறம் ரப்பரும் சேர்ந்து 60% மேல விளைஞ்சு லாபம் கொடுத்துருக்கு. இந்த மாதிரியான சில குறிப்பிட்ட வளர்ச்சிகள் இருந்தாலும் கேரளா இன்னமும் பல பொருளாதார சவால்களையும் சிக்கல்களையும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கு. அதுல முக்கியமான ஒண்ணு வேலை இல்லாத இளைஞர்களுடைய எண்ணிக்கை அங்க அதிகமா இருக்கு. 2018-19 லிஸ்ட் படி வேலை இல்லாத இளைஞர்கள் நாட்டிலேயே கேரளாவில் ஹையஸ்டா இருக்கிறாங்க. இந்த பிரச்சனை இன்னும் மோசமாகிற விதமா கோவிட் பரவன காரணத்தால வெளிநாட்டுல வேலைக்கு போனவங்க எல்லாம் திரும்பி கேரளாவுக்கே வந்துட்டாங்க. அதே போல நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், கேரளாவில ஏஜிங் பாப்புலேஷன் அதாவது வயதானவர்கள் அதிக மக்கள் தொகையாக இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு. 2015 படி 60 அதிகமான ஒரு எண்ணிக்கை மற்ற இந்தியர்களை காட்டிலும் கேரளாவில் ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க. இந்த ஏஜிங் பாப்புலேஷன்ல கவர்மெண்ட் பென்ஷன் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதனால நிதி நெருக்கடி ஏற்பட்டு அதிக பிரஷர் அங்க மாறி இருக்கு. இது போன்ற காரணங்களாலதான் கேரளா பினான்சியல் கிரைசிஸுக்கு போயிட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் இந்த கீடெக்ஸ் கார்மெண்ட்ஸ் இருக்குல்ல, இவங்க உலக அளவுல குழந்தைகளுக்கான துணி தயாரிப்புல 2வது பெரிய நிறுவனமா இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கேரளாவில இன்வெஸ்ட் பண்றதுல இருந்து பின்வாங்கிட்டாங்க. இதுவும் அந்த மாநிலத்துக்கு மிகப்பெரிய ஒரு அடியா மாறிடுச்சு. இருந்தாலும் கேரளா மாடல் என்ற ஒரு விஷயத்துக்கு வந்தோம்னா இந்தியாவை பொறுத்தவரை ஹெல்த் அண்ட் எஜுகேஷன்ல கேரளா இன்னமும் சிறப்பா செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அதனால அவங்க இந்த ஒரு விஷயத்தை வச்சு அவங்களுடைய பொருளாதார சவால்களை திறமையா எதிர்கொண்டு கேரளா மாநிலத்தை மேலும் உயர்த்துவாங்க அப்படின்னு நம்ம நிச்சயம் நம்பலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ் அப்லோட் ஆனது உங்க நோட்டிபிகேஷன்ல வந்து தெரியணும்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.